நீ பிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் என் அருகில் நம்ம சித்ராமணி என்னை விட சிறப்பாக ரசித்து இந்த படத்தை பார்த்ததுனால அப்படி என்ன படங்கிறீங்களா ஆனால் நீங்களே உங்கள் வாயால் சொல்லுங்கள் பணத்துக்கும் பிணத்துக்கும் இடையில் நடக்கிற கதை கதை போகும் இடம் வெகு தூரமும் இல்லை உண்மையாக அருமையான ஒரு படம் அருமையான ஒரு கதை அதாவது படமாக இந்த படம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு கதையாக பிரமாதமான ஒரு கதைன்னு நான் சொல்லுவேன் உண்மையாக விமல் வந்து ஒரு களவாணி இந்த படத்திலலாம் நம்மளை கவர்ந்தார்ல மாதிரி இந்த படத்தில் அவருடைய அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கேரக்டர் ரொம்பவே கவருது அவரை மாதிரியே ஏன் இன்னும் அவரை விட ஒருபடி அதிகமாக கருணாஸோட கேரக்டர் அந்த ஒரு கூத்து கலைஞராக இந்த ஆம்புலன்ஸில் லிஃப்ட் கேட்டு ஏறுறாரு ஏறுறாரு பிணத்தோட ஒண்டியாக போகிறதுக்கு பயமாக இருக்குன்னு அவரையும் ஏற்றிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை வெளியில் காட்டல அதுதான் ம்

பணம் கிடைக்குன்னு தான் மேல் இந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு இங்கேருந்து திருநெல்வேலிக்கு ஏன்னா அவர் பொண்டாட்டி பிரசவ வழியில் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் இல்லை ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்டையே போயிட்டு போயிட்டு வந்தால் அவர் ட்ரிப்பு போயிட்டு வந்தால் பெரிய காசு கிடைக்கின்ட்டு போகிறாரு இடத்துல இந்த மாதிரி வம்பல சிக்கிறாரு இப்போது கொண்டு போய் அவருடைய மனைவி மனைவின்னா மூணு மனைவி இல்லை ரெண்டு மனைவிகள் இல்லை இல்லை அவருக்கு அந்த ரெண்டு மனைவி ரெண்டு அப்போ யார் கையில் அந்த பணம் கிடைச்சது விமல் கையில் கிடைச்சிதா ஒரே இடத்துல ஒப்படைச்சாரா என்னங்கிறது கதை அந்த காதல் ஜோடி என்னாச்சு கருணாஸ் என்னன்னாரு கருணாஸ் என்னன்னாரு நடிப்பு அவருடைய அந்த பிரமாதம் இதுதான் இந்த படத்தோட கதையும் களமும் இந்த படத்தை வந்து நாங்கள் சொன்ன மாதிரி தான் கதை சொல்லியிருக்கிறாங்க அதனால பெருசா போர் அடிக்கல இதுல வந்து விமல் உண்மையாக அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் குமார் கதாபாத்திரத்தில் அருமையாக நடிச்சிருக்கிறாரு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் யதார்த்தமாக பண்ணியிருக்கிறாரு தெருக்கூத்து கலைஞராக அந்த நளினா மூர்த்தி அந்த கேரட்டில் வர கருணாஸ் தாங்க உண்மையாக அந்த மன அழுத்தம் தனக்குளர் இருக்கிற அந்த இது இருக்குல்ல ஸ்ட்ரெஸ்ஸை சொல்லி இடம்லாம் பிரமாதமாக இருக்க படத்தில் உண்மையாக கண்ணீரை வரவழைச்சிடும் கருணாசோட நடிப்பு இவங்க கூட இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க விமலோட பொண்டாட்டியா மேரி ரிக்கட்ஸ் ஆடுகளம் நரேன் மனோஜ் குமார் பவன் பவனோட அப்பா தான் செத்து போகிற தொழிலதிபர் அருள்தாஸ் தீபா சங்கர் சார்லஸ் வினோத் வேலராமமூர்த்தி இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் இருக்கிறாங்க நட்சத்திர பட்டாளமே இருக்குது டெமில் சேவியர் எட்வர்டோட ஒளிப்பதிவு படத்துக்கு ஒரு பக்கா பலம் உண்மையாக இந்த ஆம்புலன்ஸ் இருட்டுலேயும் பகல்லையும் போகிறதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துருக்கிறாங்க செல்லும் பாதையை வந்து ரொம்ப அழகாக படமாக்கியிருக்காங்க என்ஆர் ரகுநந்தன் மியூசிக் டைரக்டர் எனக்கு தெரிஞ்சு குறிப்பிட்ட சிலர் தான் பேக்ரவுண்ட் பிஜியத்துலேயும் அழகாக பண்ணுவாங்க அதில் ரகுநந்தன் ஒரு ஆள் இளையராஜாவுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு பேரை சொல்லலான்னா அவருக்கு ஈக்குவலாக இல்லை அவருக்கு நெருங்குற லெவலில் அதில் என்ஆர் ரகுநந்தன் ஒருத்தர் அழகாக பண்ணியிருக்கிறார் பேக்ரவுண்ட் பாட்டு யார் வேணாலும் போட்டுடலாம் பேக்ரவுண்டும் ஸ்கோர் பண்ணுறதுக்குல்ல இருக்குல்ல இப்படத்தோட கதையை எழுதி இயக்கியிருக்கிறார் மைக்கேல் கே ராஜா உண்மையாக சிறப்பான ஒரு படத்தை ட்ரை பண்ணியிருக்கிறாரு அதில் பாதியில் முக்கால்வாசி வெற்றியும் பெற்றிருக்கிறாரு மொத்தத்தில் வந்து கருவி படத்தோட கருவி நல்ல ஆமாம் அமைதியாக படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு டக்குன்னு அந்த பணத்தை வண்டியில் காணுனோடன ஒரு ஷாக்கை கொடுத்து அந்த இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிற அந்த பெப்பு கிரியேட் பண்ணதில் படம் பிரமாதமாக இருக்குது மைக்கேல் கே ராஜா அவருக்கு நல்ல பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது விமலுக்கும் இந்த படத்து மூலயமா இன்னொரு என்ட்ரி அந்த ஒரு சீரியல் வெப்சீரிஸ் விலங்கா அந்த அதுக்கப்புறம் இந்த இந்த படம் வந்து பேசப்படக்கூடிய படம் கொஞ்சம் காலம் கழித்து வந்தாலும் தரமான படமாக இருக்குது விமல் கருணாஸ் எல்லாருக்குமே தமிழக அரசு விருதாவது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க